இரண்டு ஆத்மாக்களின் உரையாடல் பார்ட் டூ. சகோதரனே, நீங்கள் என் தந்தையை அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொன்னீர்கள் அல்லவா? எனக்கு உடனே என் தந்தையை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. உங்களைப் போல் நானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது. தயவு செய்து என்னை இந்த நிம்மதியற்ற நிலையிலிருந்து விடுவித்து என் தந்தையை பார்க்க உதவி செய்யுங்களேன் என்று ரொம்ப தயவு பண்ணி கேட்கிறது அந்த ஆத்மா. சரி, நான் உங்களுக்கு அதை கூறுகிறேன். ஆனால் அதற்கு முதல் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? அதற்கு முதல் நான் என்னை தெரிந்து கொள்ள வேண்டும், நான் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆமாம், அப்படி அதை தெரிந்து கொள்ளாமல் உங்களால் தந்தையை தெரிந்து கொள்ளவே முடியாது. அதனால் முதலில் நீங்கள் யார், நான் யார் என்ற ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் தந்தை இறைவன் சிவன் எனக்கு சொன்ன இந்த மிகப்பெரிய ரகசியத்தை உங்களுக்கு கூறுகிறேன். ரகசியமா? நான் யார் என்பதும் ஒரு ரகசியமா? கூறுங்கள் கூறுங்கள். முதலில் நீங்கள் யார்? நான் ராஜன். ஓகே, இந்த ராஜன் என்று நீங்கள் எதை வைத்து கூறுகிறீர்கள்? இந்த உடம்பு, இந்த பெயர். ஓகே, இந்த பெயர் உங்களுக்கு யார் வைத்தது? என்னுடைய அப்பா. அப்படியா? சரி, யாராவது ஒருவர் உங்களை தேடி வந்தால் உங்களை எப்படி இவர் இன்னார் என்று எப்படி கூறுவார்கள்? எப்படி உங்களை தேடி வருவார்கள்? யாரிடமாவது விசாரிப்பதென்றால் நிச்சயமாக என் பெயரை சொல்லி சொல்லுவார்கள், கேட்பார்கள், விசாரிப்பார்கள். ராஜன், ராஜனின் வீடு, ராஜன் இருக்கும், எங்கே ராஜன் இருக்கிறார், அப்படித்தான் கூறுவார்கள். சரி, இப்போது புரிகிறதா? இந்த ராஜன் என்பது உங்களை அடையாளப்படுத்துவதற்காக வைக்கப்பட்ட பெயர். புரிந்ததா? அதுதான், இந்த பெயர் உங்களை அடையாளப்படுத்துவதற்காக. நான் ராஜன், நான் என்று நீங்கள் நினைப்பது எதை என்றால், நீங்கள் கண்ணாடி முன் நின்றால் அதில் தெரியும் உருவத்தை தான் நான் என்று நினைக்கிறீர்கள், சரியா? ஆமாம், அந்த கண்ணாடியில் தெரியும் உருவம் நான் தானே? சரி, அப்படித்தான் நீங்கள் நினைக்கிறீர்கள். அந்த உருவத்தை இயக்குவது யார் என்று எப்பவாவது நீங்கள் நினைத்ததுண்டா? அதுதான், இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரியாமல் தான் எல்லோரும் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அதையா, அது எப்படி நான் புரிந்து கொள்வது? இந்த உடலை இயக்குவது ஒரு, அதுதான் ஆத்மா. அது ஒரு ஒளிப்புள்ளி, சிறு ஒளிப்புள்ளி. அப்படியா? அதைத்தான் நம் உடலில் இந்த ஒளிப்புள்ளி வெளியே போனவுடன், இந்த ஆத்ம வெளியேறியவுடன் நாங்கள் சொல்கிறோம் இறந்து விட்டார் என்று. இறந்து விட்டார். அது அந்த ஒளிப்புள்ளி வெளியேறியவுடன் இந்த உடலால் எதுவுமே செய்ய முடியாது என்று உங்களுக்கு புரிகிறதா? இப்போது பிணம், பிணத்தால் எதுவும் செய்ய முடியுமா? என்ன முடியாது? அப்ப அந்த ஆத்மாவா நான்? ஆமா. அது எங்கே இருக்கிறது? அதை நான் எப்படி பார்ப்பது? உங்களுடைய உயிர் ஆத்மா எங்கே இருக்கிறது என்றால், இந்த உடலில் எல்லா இடத்திலேயும் உங்கள் உயிர் அல்ல. அது இருக்கும் இடம் உங்கள் இரு புருவ மத்தி. அந்த புருவ மத்தியில் 1.5 இன்ச்சுக்கு உள்ளால் புருவ மத்தியில் பொட்டு வைக்கும் இடம். புரிகிறதா? உச்சம் தலையிலிருந்தும் 1.5 இன்ச்சுக்கு உள்ளால் இந்த ஆத்மா இருக்கிறது. அது மிக மிக நுண்ணிய ஒளிப்புள்ளி, மிகவும் சிறியது, கண்களால் காண முடியாதது, அந்த அளவுக்கு சிறியது. அதனால் தான் உயிர் பிரியும் போது இதுவரையில் யாருமே அதை காணவில்லை.
இன்று வரை எந்த சயின்டிஸ்டாலும் எந்த நுண்ணிய கருவிகளாலும் அந்த உயிரை காண முடியவில்லை. யாராலும் காண முடியாதது. அப்படியா? ஆமாம், இதுவரை யாரும் உயிர் போவதை பார்த்ததே இல்லை. சரி, இப்போது புரிந்ததா நீங்கள் ஒரு ஆத்மா என்று? புரிந்ததா இந்த உயிர் உடலை எது இயக்குகிறது என்று? புரிந்ததா? ஓம், ஆத்மா தான் இயக்குகிறது. சரி, உங்களுக்கு உங்கள் உடலில் ஏதாவது வலி ஏற்பட்டாலோ, ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? உதாரணத்துக்கு உங்கள் கைகளில் காயம் ஏற்பட்டிருக்கிறது, என் கைகள் வெட்டுப்பட்டு விட்டது, ஓ கைகளில் காயம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லுவேன். சரி, அப்போ என் கைகள். சரி, உங்கள் தலையில் ஏதாவது வந்தால், என் தலை வலிக்கிறது, தலை காயம் ஏற்பட்டு விட்டது, என் வயிறு வலிக்கிறது, கால்கள் உடைந்து விட்டன, இப்படித்தான் சொல்லுவோம். இதுல என்ன ஆச்சரியம்? நிச்சயமாக ஆச்சரியம் ஒன்றுமே இல்லை. அப்படித்தான் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதை யோசித்தீர்களா? எதை? என் கை வெட்டுப்பட்டது, என் கை வலிக்கிறது, என் கால்கள் உடைந்து விட்டது, என் தலை வலிக்கிறது, என்று சொல்கிறீர்களே, அந்த என்ன அது? அப்படி என்றால் தலை நீங்கள் அல்ல, நான் வலிக்கிறது, நான் தலை வலிக்கிறது என்று சொல்லுவீர்களா? நான் கை வலிக்கிறது என்று சொல்லுவீர்கள்? என் கை வலிக்கிறது என்று தான் சொல்கிறீர்கள், என் கால் உடைந்து விட்டது என்று தான் சொல்கிறீர்கள். இப்போது உங்கள் கால் உடைந்து விட்டாலும் கூட இந்த உடல் இயங்குகிறது அல்லவா? அப்போ நீங்கள் கால்கள் அல்ல. புரிந்ததா? தலை, என் தலை வலிக்கிறது என்றால் நீங்கள் தலையும் அல்ல. அப்போ நீங்கள் உடல் அல்ல என்று இப்போது புரிகிறதா? நீங்கள் ஆத்மா. எப்படி நினைக்க வேண்டும்? நான் ஆத்மா, நான் உடல் அல்ல, இந்த ஆத்மா தான் இந்த உடலை இயக்குகிறது என்று. புரிந்ததா? ஓ, புரிந்தது புரிந்தது. இந்த ஒளிப்புள்ளி, இந்த சிறிய ஒளிப்புள்ளி, கண்ணுக்கே தெரியாது இந்த ஒளிப்புள்ளி இந்த உடலை இயக்குகிறதா? ஆம், அனைத்தையும் இயக்குகிறது. இவ்வளவு சக்தி மிக்க காரியங்களை செய்கிறது. ஆனால் இந்த சிறிய ஒளிப்புள்ளி வெளியேறியவுடன் இந்த உடலால் எதுவுமே செய்ய முடிவதில்லை அல்லவா? ஆமாம், ஆமாம், இந்த உடல் அழியக்கூடியது. இப்போது புரிகிறதா? அழியக்கூடிய உடல் நான் அல்ல, அழியாத ஆத்மா நான், ஒளிப்புள்ளி நான். புரிந்ததா? இந்த உடலுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த உடலை இயக்கும் உயிர் ஆத்மா. இப்போது புரிகிறதா? உடல் அல்ல என்று. இதை நீங்கள் நன்றாக உணர வேண்டும். நான் ஆத்மா, நான் உடல் அல்ல, நான் இருக்கும் இடம் எங்கே என்றால் இந்த இரு புருவ மத்தியில், இந்த இரு புருவ மத்தியில் இருக்கின்றேன். அந்த இரு புருவ மத்தியில் இருக்கின்றேன் என்று அந்த நினைவூட்டுவதற்காகவே தான் அனைவரும் பொட்டு வைக்கின்றார்கள். பெண்கள் மட்டும் பொட்டு வைப்பதல்ல, ஆண்களும் வைக்கின்றார்கள். தெரியும் தான், சந்தனம் வைக்கின்றார்கள். என்ன சந்தனம் மட்டுமல்ல, அந்த காலத்தில் அனைவரும் ஆண்கள் பொட்டு வைப்பார்கள். அப்போ அது தான் ஆத்மா என்று நினைவு கூறுவதற்காகத்தான். திருமணத்தின் போது கூட கணவன் மனைவி நெற்றியில் பொட்டு வைக்கின்றான். அது வேற ஏதேதோ காரணங்கள் சொல்கிறார்கள். உண்மையிலேயே பார்க்க போனால் நீ ஒரு ஆத்மா என்று அவனுக்கு அவனை நினைவு ஊட்டிக் கொள்வதற்காக தான். இந்த இதுவும் ஆத்மா, நானும் ஆத்மா, இதுவும் ஆத்மா என்று நினைவு ஊட்டவே அவன் வைக்கின்றான். ஆனால் அதை நினைக்காமல் வேற ஏதோ நினைத்து என்னுடையவள், எனக்கு சொந்தமானவள் என்று நினைக்கின்றான். இப்போது நடந்து கொள்கிறார்கள். ஆத்மா என்று நினைக்க வேண்டும். அனைவரும் ஆத்மா. நீங்கள் ஆத்மா என்றால் நான் யார்?
நானும் ஆத்மா, இது என்னுடைய உடல் அல்ல. புரிந்ததா? சரி, இப்போ இந்த ஆத்மா உங்கள் உடலை இயக்குகிறது. சரி, உங்கள் பெயர் உங்களை அடையாளம் காட்டுவதற்காக வைக்கப்பட்டது. அப்போ இந்த உடல், இந்த ஆத்மா, இது இரண்டும் இந்த உடலுக்குள் இருக்கிறது. ஆத்மா உடல் ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் எப்படி என்றால், உங்களுடைய வாகனம், ஏதாவது ஒரு வாகனம் இருக்கு என்று வைத்துக் கொள்வோம், ஒரு காரோ, ஒரு வேனோ, ஒரு பஸ்ஸோ, அதில் டயர், இன்ஜின், இப்படி நிறைய பார்ட்ஸ்களால் செய்யப்பட்டதுதான் ஒரு வாகனம். அந்த எல்லா பார்ட்ஸையும் பூட்டி ஒரு இடத்தில் வைத்தாலும் அந்த காரால் இயங்க முடியுமா? முடியாது. அதற்கு ஒரு டிரைவர் தேவை அல்லவா? அந்த கார் இவ்வளவு விலை மதிக்கப்பட்ட ஒரு காராக இருந்தாலும், அந்த கார் கராஜில் நிறுத்தப்பட்டிருந்தால் எந்த பிரயோஜனமும் இருக்கா? இல்லை. அந்த காருக்கு ஒரு டிரைவர் தேவை, அந்த இயக்குபவர் தேவை. அந்த டிரைவரால் தான் அந்த காருக்கே பெருமை. அந்த டிரைவர் அந்த காரை எடுத்துக்கொண்டு போகும் போது தான், ஆஹா, அழகிய கார், பென்ஸ் கார், இப்படி எல்லாம் கூறுவார்கள் இல்லையா? அதை போல் இந்த உடலை இயக்கும் இந்த ஆத்மா இருக்கும் வரைக்கும் தான் இந்த உடலுக்கு பெருமை. இந்த ஆத்மா இதை விட்டு விலகினால் பிணம் என்று சொல்லுவார்கள். புரிந்ததா? இப்போது உடல் ஆத்மா வேறு என்று. சோ, இந்த வாகனத்தை டிரைவர் ஓட்டிக்கொண்டு போகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு இறங்க வேண்டிய இடம், அவருடைய வேலை முடிந்து விட்டது, நான் இறங்க வேண்டிய இடம் வந்து விட்டது என்றால் என்ன செய்வார்? காரை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு அவர் இறங்கி போய் விடுவார் அல்லவா? அதை போல்தான் இந்த உயிர், இந்த ஆத்மாவும் இந்த உடல் இயங்குகிறது. அதனுடைய நேரம் வந்தவுடன், வேலை முடிந்தவுடன் இந்த உடலை விட்டு போகிறது. யாருக்கும் பாய் சொல்வதும் கிடையாது, கொஞ்சம் இருங்க நான் போயிட்டு அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு வரேன்ட்டு தயாராகி போவதும் கிடையாது. டைம் எப்போ வருதோ அந்த நிமிடமே அந்த ஆத்மா கிளம்பிவிடும். ஏனென்றால் உடலே தனக்கு சொந்தமில்லை என்றால் உடலுக்கு சம்பந்தப்பட்ட மற்ற அனைத்தும் சொந்தமா என்ன? ஆத்மாவுக்கு தெரியும். பாய் சொல்லுவதற்கோ கவலைப்படுவதற்கோ இங்கு எதுவும் சொந்தம் இல்லை என்று புரிந்து தான் அப்படி போகிறது. இப்போது புரிந்ததா? ஆத்மா என்றால் என்ன, உடல் என்றால் என்ன என்று. சரி, இப்போது நன்றாக புரிந்து கொண்டேன். இப்போது என் தந்தையிடம் எப்படி போவது என்று சொல்லுங்களேன். ஓகே, நீங்கள் இப்போது உங்களை புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? இப்போது தந்தையிடம் போவதற்கான வழியை சொல்கிறேன். நீங்கள் நினைத்தவுடனே போக முடியாது. அதனால் எப்படி அவரிடம் போவது, எப்படி அவரை காணுவது என்று நான் அடுத்த ஆடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஓகே.